மதுரை விளாங்குறிச்சி சாலையில் உள்ள சன்மார்க்க சங்கத்தின் 5வது விழா முதலாம் ஆண்டு ஞான சபை திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விளாங்குறிச்சி தலைவர் பிரபாகரன், செயலாளர் வெள்ளியங்கிரி, உதவி செயலாளர் எஸ் நடராஜன், பொருளாளர் செந்தில், உதவி தலைவர் சுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சன்மார்க்க சங்கத்தில் சிறப்பாக சேவை புரிந்ததற்காக நிர்வாகிகள் அன்பர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தினமும் காலையில் மூலிகை பெஞ்சியோ, மதிய உணவும் இரவு உணவும் கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அன்பார்ந்த ஆண்மனேய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்களே, இந்த விளாங்குறிச்சியில் கிட்டத்தட்ட 1973 முதன்முதலாக இந்த சன்மார்க்க சங்கம் தொடங்கி சிறிது காலம் செயல்பட்டு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் இன்ற போதிலும் 19வது வருடம் இதை தொடங்கி இன்று விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 5வது ஆண்டு விழா இன்று காலை 6 மணி அளவிலே அகவல் பாயனத்துடன் தொடங்கி அடுத்தபடியாக கொடியேற்றுதல் நிகழ்ச்சியையும் தொடங்கி காலை சிற்றுண்டிக்கு அடுத்தபடியாக முடிந்து தற்போது பேருரையாற்றல் என்ற நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி வள்ளலார் வழிபாட்டுச் சங்கம் தொடங்கி 5 ஆண்டு காலமாகிறது. இங்கே காலையில் கஞ்சி 1500 பேருக்கு 8 இடங்களில் கஞ்சி கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மதியம் அகவல் பாராயணமும் உணவு வழங்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது 250 நபர்களுக்கு. இரவு அதேபோல் ஜோதி வழிபாடும் உணவும் 250 பேருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இங்கே சங்க உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 450 பேர் இருக்கிறார்கள். சந்தாதாரர்கள் 45 பேர் இருக்கிறார்கள். தொடர்ந்து சன்மார்க்க பணியானது நடந்து கொண்டு இருக்கிறது. வடலூர்னு சொன்ன போல் 7 திரை விளக்கி இறைவனைக்கான வழிபகை செய்து கொண்டு இருக்கிறோம்.